சின்ன வயசில் நான் அனிமையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணப்போ அப்போ அது எனக்கு அனிமேன்னு கூட தெரியாது. தமிழில் வந்துட்டு டிராகன் பால்ஸி போக்கேமால ஏர் ஆகிட்டு இருந்துச்சு. அதை பார்க்குறோம், ரொம்பவே பிடிச்சி போச்சு. இது என்னது இது அப்படின்னு சொல்லி தேடும் போது தான் அதோட டேர்ம் அனிமே அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி, ஓ இது மாதிரி தேடினா நிறைய கிடைக்கும் போல் இருக்குன்னு தேட ஆரம்பித்து சில அனிமேஸ்லாம் பார்த்து இப்போ சொல்லிக்கிற அளவு சில அனிமேஸ் பார்த்துருவோம். பட் அனிமேக்குள்ளே வரத்துக்கு மெயின் ரீசனாக இருந்ததே அது ரெடிலி தமிழ் அவைலபிளாக இருந்தது தான். இயர் 2020 ஓரளவு அனிமேஸ் பார்த்துருக்கோம், ரொம்பவே பிடிச்சி போச்சு அனிமேஸு. ஒரு நல்ல டைம் கேப் கிடைக்கிது, லாக்டவுன் வருது. ஓகே, நம்மளுக்கு டைம் இருக்குது, இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நம்மளுக்கு பிடிச்சதை வந்துட்டு இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுவோம் அப்படின்னு ஆரம்பித்தது தான் தமிழ் அனிமே கிளப். தமிழ் அனிமே கிளப் 2020 வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் விரலை விட்டு எண்ணிடலாம். அந்தளவு தான் தமிழ் அனிமே கண்டென்ட்ஸ் போடுற சேனல்ஸே இருந்தோம். ஓஜின்னு வச்சுக்கோங்களேன். அப்போலாம் 500 வியூஸ் போனாலே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம், நல்லா போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, சில சமயம் அது கூட போகாது. ஸோ இந்த விரலை விட்டு எண்ணக்கூடிய இந்த அனிமே கண்டென்ட்ஸ் பண்ணுற பீப்புள் எல்லாருமே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு இருந்தோம். அப்போ அவங்க வந்து பேசிகிட்டே இருப்பேன், இதை ஆடியன்ஸ் பற்றி தான் முக்கால்வாசி பேசிகிட்டே இருக்கேன். என்ன ப்ரோ என்ன போட்டாலும் வியூஸ் போக மாட்டேங்குது, 500 வியூஸ் போகிறதே பெரிய விஷயமா இருக்குது, என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் நாங்கள் எல்லாருமே அரைவான ஒரு கன்க்ளூஷன், இங்கே அனிமே ஃபேமஸாக இல்லை. ஏன் ஃபேமஸாக இல்லை, ஏன் அப்படின்னா அது தமிழ் அவைலபிளாக இல்லை. நம்ம என்ன ப்ரோ வானத்தில் இருந்தால் குதித்தோம், ஃபாரின்லேயே பிறந்தோம், இல்லை பிறக்கும் போது இங்கிலீஷ் தெரிஞ்சு அதை பேசி பழகணுமா? கிடையாது, நம்ம எல்லாருமே தமிழில் தான் ஃபஸ்ட்டு அதை பார்த்தோம். அதுக்கப்புறமா அனிமேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது இங்கிலீஷ் டப்பில் பார்த்து சப்பில் பார்த்து இப்போ ஓரளவு நம்மளுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிது. அந்த என்ட்ரி பாயிண்ட்டே இங்கே பிரச்சனையாக இருக்குது ப்ரோ, அதனால தான் இங்கே வந்துட்டு வியூஸ் போக மாட்டேங்குது, அனிமே ஃபேமஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தோம். இது வந்து நான் எல்லாருக்குமே சொல்லுங்க, சில பேர்லாம் இருப்பீங்க அனிமையை வந்து சப்பில் தான் பார்ப்பேன் அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்காக பேசவே கிடையாது. நீங்கள் நல்ல ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, நல்லா இங்கிலீஷ் தெரியும் உங்களுக்கு, வீட்டில் கூட இங்கிலீஷில் பேசி கான்வர்ஸ் பண்ணியிருப்பீங்க. நான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு பேசுகிறேன். சில டேர்ம்ஸ்லாம் இருக்கும் அனிமையை பார்க்கும்போது, அந்த டேர்ம்ஸ்லாம் நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிடாது. ஸோ அது புரியலனா ஃபுல் எசன்ஸ் வந்து உங்களுக்கு இறங்காது. அதனால் லாங்குவேஜ் பேரியர் ஒரு பெரிய பேரியராக அந்த டைமில் எங்களுக்கு பட்டுச்சு. அதனால தான் நாங்கள் 2020 என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பெட்டிஷன் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த டைமில் தமிழ் அனிமே கண்டென்ட் பண்ண எல்லா ஆனிடியூபர்ஸும் ஒன்றா சேர்ந்து இந்த பெட்டிஷனுக்கு வீடியோ போட்டோம். நாங்கள் நினச்சதை விட அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. பட் அந்த ரெஸ்பான்ஸை கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டூடியோக்கிட்டேயோ இல்லை ஒரு டிவி ஸ்டேஷன்கிட்டயோ கொடுத்து இதை நீங்கள் தமிழில் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு அந்த நம்பர்ஸ் இல்லை. அது பெரிய கதை, அது இன்னொரு வீடியோ நான் பெருசாக சொல்கிறேன். நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். பட் இப்போ ஸ்டோரி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அட் டு 2023 இப்போது ஓல்டு ஜெனில் இருந்த டிராகன் பாலுமே தமிழ் டப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நாருட்டோ அதுக்கு அடுத்து வந்த ஜென்ரேஷன் அதுவுமே இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து இப்போ நியூ ஜெனில் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்க ஜுஜுட்சு கைசனுமே தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே வரவேற்கத்தக்க விஷயம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, நான் முதல்ல அனிமேவை தமிழ் டப்பில் தான் பார்த்துருக்கேன். அப்போ இது எனக்கு அனிமேன்னு கூட தெரியாதுன்னு சொல்லி டிராகன் பால் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் அனிமே தெரிஞ்சு இங்கிலீஷ் டப்லேயே பார்த்துட்டு இருந்தாச்சு, ஃபோனில் லேப்டாப்பில் அந்த மாதிரி தான் பார்க்குறது. அதுக்கப்புறமா ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்துச்சு, நருட்டோ வந்து தமிழ் டப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிடியூபர்ஸ் தான் சொன்னாங்க. ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் ஆனால் நான் டிவியில் வச்சுலாம் அதை பார்க்கல, டைம் இல்லை. ஏன்னா பார்க்கறதா தான் நான் மொபைலே பார்த்து பழகிட்டேன், அதுவும் இல்லாமல் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஸோ ஒன்றும் ஒரு ஈஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்துட்டேன். அதுக்கப்புறமா ரீசெண்டாக வந்து நியூஸ் படி கிரன்ச்சி ரோலில் அவங்க எவ்வளோ பெரிய அனிமே ஸ்ட்ரீமிங் சைட்டு, வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் அவங்க அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடத்துவாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரீமிங் சைட்டில் அதுவும் நியூ ஜெனில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்க ஜுஜுட்சு கைசனை வந்துட்டு தமிழ் டப் பண்ணுறாங்கன்னு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அதனால தான் நான் இதை ஃபுல்லாக உங்கள்கிட்ட ஒரு ஸ்டோரியாக சொல்லிட்டுருக்கேன். நான் ஸ்டார்டிங்லேயே ஜுஜுட்சு கைசன் தமிழ் டப்பில் எப்படி இருந்துச்சு நான் வீடியோ போட்டுடலாம். பட் ஆனால் அந்த ஜேர்னி உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் எவ்வளோ பெரிய ஒரு ட்ரான்ஸிஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பார்த்தேன், 3 எபிசோடு பார்த்தேன், எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு தான் உங்ககிட்ட சொல்லலான்னு சொல்லி வந்திருக்கேன். எனக்கு டிஸ்கார்ட் சர்வரில் தான் சொல்கிறாங்க ஜுஜுட்சு கைசன் தமிழ் டப்பில் வந்துருச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கடகடன்னு போகிறேன், கன்ச்சரோல் ஆப் ஓப்பன் பண்ணுறேன், ஜுஜுட்சு கைசன் கிளிக் பண்ணுறேன், உள்ளே போய் பார்த்து ஆடியோ லாங்குவேஜஸ் கிளிக் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல தமிழ்னு இருக்குது, கன்ச்சரோலில் தமிழ்னு இருக்குது. என்னோடய ரியாக்ஷனே வேறு மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ நான் கிளிக் பண்ணி உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருக்கேன். டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, எனக்கு வந்து அது ஆர்டராக இருந்துச்சு, வேறதாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ வருஷமாக நான் வந்துட்டு இங்கிலீஷ் சப்பில் தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் அதை பார்த்துட்டதுக்கப்புறமா என்னோடய நேட்டிவ் லாங்குவேஜஸில் தான் நான் இதை பார்க்குறேன் இப்போ. பட் ஆனால் அது எனக்கு ஆர்டராக தான் இருந்துச்சு. பட்
ஒரு 5 to 6 minutes கிராஸ் பண்ணதுக்கப்புறமா நான் எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, இவங்க ஏன் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு இதை டப் பண்ணுறாங்க அப்படின்னு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த அக்கல்ட் அப்படின்ற ஒரு வேர்டு எடுத்துக்கோங்களேன், எத்தனை பேருக்கு அதெல்லாம் தெரியும்? ப்ரோ அக்கல்ட்டு தெரியாதா ப்ரோ அப்படின்னா, தெரியாதுரா, உனக்கும் எனக்கும் தெரியும், நம்ம இவ்வளோ வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு தெரியும். பட் ஒரு நார்மல் பர்சன் ப்ரெஸ்பெக்ட்லேருந்து யோசிச்சுப்பார், அவனுக்கு அந்த வேர்ட் நான் என்னன்னு தெரியாது. ஒரு சின்ன பையன் ப்ரெஸ்பெக்ட்லேருந்து யோசிச்சுப்பார். அதே மாதிரி சாபங்கள் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு கர்ஸ்ன்ற இங்கிலீஷ் வேர்டு நம்மளுக்கு தெரியும், அவனுக்கு எப்படி தெரியும்? ஸோ அந்த மாதிரி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வரையும் பார்க்கணும் அப்படின்னா, உனக்கு இது பார்க்கறதுக்கு ஆடாக இருக்குது, வேடாக இருக்குதுன்னு கிண்டல் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா, நீ சப்ளியாக பார்த்துட்டு போயிடுறேன், அது உனக்கு தான் அவைலபிளாக இருக்குல்ல, டபுளாக வந்தது எதுக்கு போட்டு கலாய்க்கணும்? ஸோ நான் சொன்ன மாதிரி டைலாக்ஸ் எல்லாமே வந்துட்டு பக்காவாக இருந்துச்சு. எந்த இடத்தெல்லாம் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுமோ அந்த இடத்தெல்லாம் இங்கிலீஷ் யூஸ் பண்ணிவிட்டு, எந்த இடத்தெல்லாம் ஒரு கஷ்டமான டேர்ம் இருக்கோ அந்த இடத்துலலாம் தமிழில் சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சென்சிபிளாக பண்ணியிருந்தாங்க. ப்ரோ இந்த வேர்ட்ஸ் கூடவா தெரியாது, இவங்க நம்மளுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணுறாங்க, நம்ம என்ன குழந்தையா அப்படின்னு நீ வந்து கேட்கலாம். பட் ஆனால் ப்ராக்டிக்கலான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று வேணாம், என்னோடய வீடியோஸுன்னு இல்லை, நீங்கள் யார் அனிமே கண்டென்ட்ஸ் பண்ணுற வீடியோஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க தமிழில். போயிட்டு அந்த வீடியோ கீழே நல்லா போன ஒரு வீடியோ கீழே இருக்க கமெண்ட்ஸ்லாம் போய் படிச்சிங்க அப்படின்னா, ஒருத்தன் எழுதுகிற கமெண்ட் நீங்கள் படிக்கணும். அவன் இங்கிலீஷில் எழுதுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான், அதில் எவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குதுன்னு உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த பீப்புளுக்கு தான் இவங்க முதல்ல தமிழ் டப்பே பண்ணுறாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அனிமைக்குள்ளே வந்து, ஓகே இந்த விஷயங்கள்லாம் நான் தமிழில் பார்த்துட்டோம், இது இங்கிலீஷில் தான் இருக்க போல இருக்கு, இங்கிலீஷ் போய் அதுக்கப்புறமா சப் போய் அந்த மாதிரி போவாங்க. அந்த என்ட்ரி பாயிண்ட்டே நம்ம தடுத்துட வேணாம் நான் சொல்கிறேன். ஸோ அந்த டைலாக்ஸ் எல்லாமே பக்காவாக அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வாய்ஸ் ஆக்டர்ஸுமே வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. பர்டிகுலர்லி கோஜோ சட்டோரோவோட வாய்ஸ் ஆக்டர் வந்துட்டு அந்த கேரக்டரை உள்வாங்கி பண்ணியிருந்தாருன்னு எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னா, அந்த நக்கல் நயாண்டி அந்த சுப்பீரியாரிட்டி நான் தாண்டா அப்படின்ற அந்த கேரக்டர் வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார். இட்டாடோர் யூஜ் வந்துட்டு கேட்குறான், இப்படியே தான் கேட்டான், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் கேட்டான், என்ன கேட்குறான் அப்படின்னா, சுக்குனாவால் உங்களை டிஃபீட் பண்ணிட முடியுமா அப்படின்னா, கோஜோ சட்டோரோ வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு சப்பில் பார்த்த கோஜோ சட்டோரோக்கும் டப்பில் பார்த்த கோஜோ சட்டோரோக்கும் பெருசாக வித்தியாசம் தெரில. ஏன்னா அந்த அளவு கேரக்டர் வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மெகுமிக்கு வந்து எப்படி வந்துட்டு அந்த சீரியஸான கேரக்டரை மெயின்டைன் பண்ணுமோ அது அப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹொபாரா யார் பண்ணாங்க எனக்கு தெரில, ஆனால் அவங்க பக்காவாக அந்த கேரக்டர் வந்து உள்வாங்கி பண்ணியிருந்தாங்க. வாய்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாமே டாப் நாட்ஸில் இருந்தாங்க. நார்மலாக டிவியில் பார்க்கறதுக்கும் ஒரு வேர்ல்டு ரெனவுண்ட் அனிமே ஸ்ட்ரீமிங் சைட்டில் பார்க்கறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்தளவு அவங்க டீட்டெயிலாக அதை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சுக்குனாவோட வாய்ஸ் ஆக்டர் பக்காவாக பண்ணியிருந்தார். யூஜிக்கு பண்ணவர் தான் அதுக்கும் பண்ணாருன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இதை அக்ரி பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் அவர் வந்து டிரான்சிஷன் பயங்கரமாக பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே, இட்டடோரி யூஜியாக இருக்காரு, சுக்குனா வந்துட்டு உள்ள வாங்குறாரு, சுக்குனா வெளியில் வருது. கிட்டத்தட்ட எத்தனையோ வருட காலங்கட்டங்களுக்கு அப்புறமா, டிக்கேட்ஸுக்கு அப்புறமா சுக்குனா வந்துட்டு வெளியில் வருது. ஓகே, அது வந்து கிங் ஆஃப் ஆல் கர்சஸ், யாரை வேணால் அது என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அனுபவிக்க வேண்டியதாக அனுபவிக்கணும்னு நினைக்குது. அந்த எக்ஸைட்மெண்ட்டில் அவர் வந்துட்டு பேசுகிற அந்த டிரான்சிஷனை வந்து பக்காவாக அவர் வந்து பண்ணியிருந்தார். அதுக்கு அடுத்ததே வந்துட்டு யூஜி வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான் சுக்குனாவை. அப்போது கொஞ்சம் சீரியஸ் ஆகிற அந்த டோன், அதே மாதிரி சட்டோரோ கூட சண்டை போடும் போது அந்த டோன், அது எல்லாமே வந்துட்டு பயங்கரமான டிரான்சிஷனில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை பக்காவாக அவர் பண்ணியிருந்தார். ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே டப்பிங்னு வரப்போ வாய்ஸ் ஆக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். கரெக்டான வாய்ஸ் ஆக்டர்ஸ் தான் ஹையர் பண்ணியிருக்காங்க, ஹை லெவலில் அவங்க வந்துட்டு பண்ணுறாங்க, ரொம்பவே கேரக்டர் உள்வாங்கி பண்ணுறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். எமோஷன்ஸை கரெக்டாக கன்வே பண்ணுறாங்களான்னா எஸ், அந்த டிரான்சிஷன்ஸ்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. டைலாக்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சென்சிபிளான டைலாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் தமிழ் தேவையோ அங்கே தமிழ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தமிழ் தேவையில்லைன்னு ஃபீல் பண்ணுறோம், அந்த இடத்துல இங்கிலீஷை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக பார்க்கலாம். இதை ஃபுல்லாக பார்க்க போகிறேன், முடிகிற வரையும் பார்த்துட்டு ஓவராலாக இது எப்படி இருக்குது அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸும் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த 3 எபிசோட் பார்த்துட்டீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு சொல்லுங்கள் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த மறக்காமல் தமிழ் அனிமே கிளப்புக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனிமேவை பார்ப்போம், பகிர்வோம், பிலீவ் இட்.